தனுஷோட நானே வருவேன் படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் பார்க்க வெறித்தனமா இருக்கு. இந்த மூவில தனுஷ் இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காரு. தாடி மீசை எல்லாம் வச்சிருக்கிற தனுஷ் ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ள கேரக்டரா இருக்காரு. அதுவே மீசை தாடி இல்லாம கிளீன் ஷேவ்ல இருக்கிற தனுஷ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. இந்த ரெண்டு தனுஷ்க்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க டீசர்ல. ஏன்னா கிளீன் ஷேவ்ல இருக்கிற தனுஷ் தாடி வச்சிருக்கிற தனுஷோட கழுத்தை பிடிச்சி தூக்குறாரு. இதுல ரெண்டு தனுஷ்க்குமே கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. செல்வராகவன் ரெண்டு சீன்ல தான் காமிச்சிருக்காங்க. செல்வராகவனோட கெட்டப்பே வேற லெவல்ல இருக்கு. இவர் எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்க போறாருங்கிறதையும் டீசர்ல ரிவீல் பண்ணல. சோ டோட்டலா ஸ்டோரியை ரிவீல் பண்ணாம சூப்பரா ஒரு டீசரை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டீசர்ல ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா டீசர்ல ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணல. சோ ரிலீஸ் டேட்டை தனியா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கார்த்தியோட சர்தார் மூவிலிருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் டீசரையும் சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்ஸ் ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க. ஓடிடி ரேட்ஸ் ஆகா தமிழ் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரேட்ஸ் கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. தீபாவளிக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தி, ராஷிகண்ணா, ரஜிஷா விஜயன், லைலா இந்த மூவிலே நடிக்கிறாங்க. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல இன்னைக்கு வந்து தந்தது கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு. கௌதம் மேனன் அடுத்து தெலுங்கு ஆக்டர் ராம் புத்தினே ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்க போறதா பண்ணி வந்திருக்கு. ஏற்கனவே கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணிருக்கிற துருவ நட்சத்திரம் படம் 90% ஷூட்டிங் முடிச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகாம பாதிலேயே நிக்குது. அந்த துருவ நட்சத்திரம் படத்தோட பேலன்ஸ் ஷூட்டிங் முடிச்சுட்டு கௌதம் மேனன் அடுத்து ராம் புத்தினே வச்சு படம் எடுக்க போறாரா, இல்ல துருவ நட்சத்திரம் படத்தை அப்படியே விட்டுட்டு ராம் புத்தினே வச்சு கௌதம் மேனன் படம் எடுக்க போறாரா என்னன்னு கிளியரான அப்டேட் எதுவும் கிடைக்கல. சூர்யாவோட சூர்ய 42 மூவியோட மோஷன் போஸ்டர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மோஷன் போஸ்டர்ல 5 கேரக்டர் நேம காட்டியிருந்தாங்க. அரத்தர், மண்டாங்கர், பெருமனத்தார், வெண்காட்டார், முக்காட்டர்னு மோஷன் போஸ்டர்ல 5 கேரக்டர் நேம காமிச்சிருந்தாங்க. இந்த 5 கேரக்டர்லயுமே சூர்யா தான் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆனா சூர்யா 5 கேரக்டர்லயுமே நடிச்சா செம்மையா இருக்கும். செல்வராகவன் நட்டி நடிக்கிற பகாசுரன் படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரேட்ஸ் SSI ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. நவம்பர்ல இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி, ருத்ரதண்டோ மாதிரியான மூவிஸ் எடுத்த மோகன்ஜி இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சாம் CS மியூசிக் பண்ணிருக்காரு.